ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கா, சூடா ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது. வீட்டுல ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம்னு பார்த்தா மத்தியானம் செஞ்ச குருமாவும் ரெண்டு முட்டையும் தான் இருந்தது. இதை வச்சு சூடா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடலான்ட்டு இன்னைக்கு பண்ண போறேன். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பாக்கலாம். ஒரு பவுல்ல ரெண்டு முட்டையும் உடச்சு ஊத்திக்கோங்க. அது கூட கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட மத்தியானம் செஞ்சு வச்சிருக்க குருமா இருந்தது. அதுல வந்து நான் பொட்டேட்டோ சென்னாலாம் போட்டு நான் குருமா வச்சிருந்தேன். அது வந்து ஒரு நாலு கரண்டி அளவுக்கு அதில் சேர்த்துக்கோங்க. அந்த எக்கு கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியனை போட்டுக்கிறேன். இன்னும் வெஜிடபிள்ஸ் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இது போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அது அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். அப்படியே மேலே ஒரு தட்டு வச்சு திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்மளோட சுட சுட குருமா ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குருமா மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்தால் கூட இது மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. சூடாக சாஸ் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டாகவே இருந்துச்சு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.